آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. آية الكرسي இந்த சூராவும் தான் இரவையில ஓதிட்டு தூங்குற சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரெண்டு ஆயத்தையும் ஓதிட்டு ஒரு மனிதர் இரவு கழிச்சா அந்த இரவுல அது போதுங்க. ஏன்னா இந்த ஆமன ரசூல் சொல்றது நாங்க சின்ன பிள்ளையில இருந்து இந்த ஆயத்துக்கு, இந்த ஆமன ரசூல்ல மூன்று ரப்பனா இருக்குது. மூன்று ரப்பனா, நீங்க வீட்டை போய் கொஞ்சம் நோட் பண்ணி போட்டு தூங்குங்க. இதெல்லாம் நீ எவ்வளவு பொறுமதியான மாணிக்கம் வச்சிருந்தாலும் அது பொறுமதி இல்லை. இது அதை விட பொறுமதி, இது அதை விட பொறுமதியானது இந்த இல்ம், இந்த அறிவு. 1400 வருடமாக இந்த அறிவு வந்து கொண்டிருக்கு. இது காலத்தால் அழியாத அறிவு. இந்த அறிவு சூரா பக்கராவுடைய கடைசி பக்கத்தை பெறட்டுங்க. கடைசி ரெண்டு ஆயத்தும் இந்த ஆயத் மூணு ரப்பனா வருது. முதலாவது ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா. யா அல்லாஹ், நாங்க மறந்து செஞ்சது தவறா செஞ்சதை வச்சு எங்களை குடிச்சிடா. நாங்க மறந்து செஞ்சது தவறா செஞ்சதை வச்சு என்ன செஞ்சிடாது, எங்களை புடிச்சிடாத. முதலாவது ரப்பனா. ரெண்டாவது ரப்பனா, ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. எங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் மீது சுமைய போட்டதை போல எங்கள் மீது போற்றாது, சுமைகளை போற்றாத. ரெண்டாவது ரப்பனா. மூன்றாவது ரப்பனா, ربنا ولا تحمل ما لا طاقة لنا به. எங்கட சக்திக்கு முடியாத ஒண்ட எங்கள் மீது பாரமா போற்றாரு. தூக்கேலுமானது மட்டும் செய். அல்லாஹ் சிலருக்கு சில பாரங்களை கொடுத்திருக்கிறான் தூக்கேல, சில பாரங்களை கொடுத்திருக்கிறான் தூக்கேல. அவங்க ஓதணும் இந்த ஆயத்தில். ஒரு பெண் கால் பண்ணா அது தாங்கவும் மேலா கேட்க போல
சந்ததி இதை ஓதி வாங்க அடிக்கடி. தாங்கியில் அதெல்லாம் எப்படி கேட்கிறது, பிறந்த பிள்ளை, நாலு பிள்ளைகள், ஒரு பிள்ளை மௌத்தாயி, அடுத்த வருஷம் ரெண்டாவது பிள்ளை, அடுத்த வருஷம் மூணாவது பிள்ளை, அடுத்த வருஷம் நாலாவது பிள்ளை, சொல்லக்கூடிய நாசன போன வைங்க, கேட்கல அது எப்படி கேட்கறது. அமர ரசூல் ஓதல் இல்லையா கொஞ்சமாவது, என்ன துவா கேட்டீங்களோ தெரியாது, அல்லா என்ன சோதி என்று கேட்டீங்களோ தெரியாது. ஒவ்வொரு வருடம் ஒரு பிள்ளை மௌத்தாயிட்டு வருது. எப்படி கணவர் சொல்றாரா, இனி பிள்ளை பேக்கிறதுல அதுவும் மௌத்தாகும், இப்ப வைக்கிறதை விட அதாவது மௌத்தாகிறது பிள்ளை. அல்லாஹ் எங்களுக்கு பாரமானவைகளை தந்திடக்கூடாது. இதை ஓதி வரும் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் அதுக்கு தான் இறங்கி வச்சிருக்கிறார். அதற்கு பிறகு மூன்று துவாரிக்கு அதில் முதலாவது எங்களை மன்னிச்சிரு, ரெண்டாவது மூன்றாவது எங்கள் மீது இறக்கப்படும். அந்த மௌலானா நீதான் எங்களை மௌலா, இறைவன் கடவுள் நீதானியா அல்லாஹ். ஓதுமா தொடர்ந்து இன்ஷால்லா சொல்லிக் கொடுக்கணும். அஞ்சு பேர் பத்து பேர் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் மறக்காது. அதுதான் இந்த இல்முடைய சதக்கா ஜாரியா இருந்தா, அந்த சின்ன வயசுல பாடமாக்கி தந்தது தானே. இஸ்லாத்துடைய தூண் ஐந்து மாதிரி ஈமானுடைய தூணத்தின ஆறு. முதலாவது என்ன, ஆமன் தூ பில்லா, யார் நம்புறது, அல்லாஹ். ரெண்டாவது என்ன, மலக்குற நம்புறேன். அப்படின்னா என்ன, மலாய்க்கா மாற நம்புறன்னா என்ன, நீ ஓதினாலும் அல்ல. என்ன ஓதினாங்கண்டா, பத்ரி யுத்தம் நடக்குது. இந்த பத்ரி யுத்தத்தில் அல்லாஹ் எத்தனை மலக்குகள் இறக்கினார் சொல்லுமா போறான், உலமா கண்டு எவ்வளவு கருத்து வேறுபாடு, ஒரு ஆள் ஆயிரம், ஒரு ஆள் ஐயாயிரம், ஒரு ஆள் எழுபதாயிரம். மாஷா அல்லாஹ், நல்ல நல்ல குர்ஆன் தெரியும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், முதல் ஆயத்துல 3000 மலக்குகள் அல்லாஹ் இறக்கினான். எத்தனை மலக்குகள், 3000 மலக்குகள். அடுத்த ஆயத்து அல்லாஹ் சொல்றான், பிஹம்சதி ஆலாஃபிம் மினல் மலாயிக்கதி முஸஃபிமீன், 5000 மலக்குகள் அல்லாஹ் இறக்கினான். எத்தனை மலக்குகள், 3000 ஆரம்பத்துல, ரெண்டாவது 5000. எனத்துக்கு அல்லாஹ் 5000 மலக்குகள் இறக்கும். சகோதரர்களே, மலக்குகளுடைய தலைவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு மலக்கு போதும். நாங்க முஸ்லீம்கள், எங்களுக்கு எவ்வளவு உறுதி இருக்கணும் வேண்டா, எங்களோட அல்லாஹ் இருக்கிறான், எங்களோட மலக்குகள் இருக்கிறான், எங்களை யாரும் உளுத்தாட்டே இல்ல, எங்களை உளுத்தாட்டே இல்லமா, யாரும் ஏலாது. எங்களோடு அல்லாஹ் உதவிக்கு மலக்குகளை வைத்திருக்கின்றார். இந்த ரமலான் மாதத்தில், ரமலான் 17 நாள், அல்லாஹ் 5000 மலக்குகள் இறக்கி உதவி செய்தார். மலக்குகளுடைய தலைவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அடுத்த மலக்கு தான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அடுத்த மலக்கு தான் யாரு, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். 4வது மலக்கு தான் மலக்குல் மௌத், இன்னொரு பெயர் இருக்குது அஸ்ராயில், 4வது மலக்கு. 5வதும் 6வதும் மலக்கும் தான் முன்கர் நகீர். 7வதும் 8வதும் மலக்கும் தான் ரகீப் அதீத். 9வதும் 10வதும் தான் ரிதுவான் மாலிக் அலைஹிஸ்ஸலாம். இந்த 10 மலக்குடைய பெயர் தான் தெரியும் எங்களுக்கு, மற்றவர்களுடைய பெயர் தெரியாது. இந்த 10 பேரையும் பத்தி சுருக்கமாக படிக்கணும் ஏனென்றா நம்பிக்கையை பலப்படுத்தும். உங்களுக்கு இஃப்தாருடைய பயான்ல, இந்த உம்மத்தில முதல் முதல் சொர்க்கம் போறான் யார், இந்த உம்மத்தில முதல் முதல் சொர்க்கம். மூணு கேள்வி இருக்கு அதுல, மூணு விளங்கப்படுத்தினா. மனித சமூகத்தில முதல் முதல் சொர்க்கம் போறாள் யாரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமூகங்கள்ல முதல் சொர்க்கம் போற சமூகம் எது, நாங்க. இந்த சொல்லாதீங்க, நாங்க பெருமைப்படுங்க.
1444 ஆண்டு இந்த ஹிஜிரி வரலாற்றுக்குள்ள இந்த சமூகத்துல முதல் முதலா சொர்க்கம் போறாள் யார்? அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு. அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு ஏன் முதல் சொர்க்கம் அவருக்கு? ஏன் அவர் எங்களை மாதிரி கூட இபாத செஞ்சாரா? அவரோட உள்ளத்துல இருந்த ஈமான், உள்ளத்துல இருந்த ஈமான் எங்களை ஈமான பலப்படுத்தும். ஈமான் இருக்குதே அது கொள்ளாது. அந்த ஈமான்ல ஒன்றுதான் மலக்குகளை ஈமான் கொள்றது. ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க போவாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்த்துட்டு இருப்பாங்க. இஸ்லாம் பொய் என்று சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதான் நம்பிக்கையும் விசுவாசம், அதான் நம்பிக்கையும் விசுவாசம். முதலாவது மலக்கு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குடைய தலைவர். ஜிப்ரன்னா என்ன கருத்து? அப்துல்லா. என்ன கருத்து? ஜிப்ரன்னால் அப்துல்லா, ஈ அல்லாஹ். மீகாயில் என்றால் அப்துல்லா, இஸ்ராஃபீல் என்றாலும் அப்துல்லா, அஸ்ராயில் என்றாலும் அப்துல்லா. கருத்து அப்துல்லா தான் எல்லாத்தையும் கருத்து. அல்லாஹ்வுடைய அடிமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு தடவை கண்டாங்க. அசல் தோற்றத்தில், அசல் தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலை வானத்தில, கால் பூமியில. சாதாரண படைப்பல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டு தடவை கண்டாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வலகத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன். மற்றது மனித தோற்றத்தில் பார்த்தாங்க. ஹிரா குகையில எந்த தோற்றத்தை வந்தாங்க? நபி அவங்களை முஆனக்கா செஞ்சாங்களா இல்லையா? முஆனக்கா செஞ்சாங்க. வந்து நபி அவங்களோட இருப்பாங்க மனித தோற்றத்துல. அந்த காலத்துல இருந்தாங்க. தஹியத்துல் கலீஃபா ரலியல்லாஹு அன், தஹியத்துல் கலீஃபாவுடைய தோற்றத்துல வருவாங்க. அப்படியே சஹாபாக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. நபி அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படியே வந்து முட்டும் காலோட முட்டைக்கால் சேர்ந்து உட்கார்ந்து இருப்பார் ஜிப்ரி. வெள்ள உண்டு கொடுத்து வருவார். சஹாபாக்கள் பாபு யார் அது? புதிய ஒரு மனுஷன் வந்திருக்குது. கேள்வி கேட்பார், பதில் சொல்லுவார், பேசிடுவார். சஹாபாக்களுக்கு எல்லாம் தெரியும் ஜிப்ரீல் வாரம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அசில் தோற்றம் 600 இறக்கைகள் அவருக்கு. ஒரு இறக்கையை விரித்தார்னா ஜிப்ரீல் கிழக்கு அப்படியே மறைஞ்சிடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறக்கையில தான் முத்து, மாணிக்கம், மரகதம் எல்லாம் இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜோர்டான் ஒரு ஊர் ஒன்று இருக்குது, சத்தூம் என்ற ஊர், டெட் சி இருக்குது. அல்லாஹ் சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் இந்த ஊரை பெறட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறக்கையுடைய ஓரத்தால் அப்படியே தூக்கினாங்க ஊரை. எதுவரைக்கும் தூக்கினாங்க? வானத்துடைய முகடு வரைக்கும் தூக்கினார். அந்த ஊர்ல இருந்த நாய் குறைக்கிற சத்தம், சேவல் கூற சத்தத்தை மலக்குகள் கேட்டாங்க. அப்படியே மேல தூக்கி அப்படியே பெரட்டி விட்டாங்க ஊரை. எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருப்பார் ஜிப்ரீல். இதை நம்பணும். ரமதான்ல நாங்க ஏன் இப்படி கூடியிருக்கிறோம்? இவர் வார நாள் ஒன்று இருக்குது, அதை எதிர்பார்த்துட்டேன். இவர் வரப்போறார் இல்லையா? ரமலான்ல இறங்க மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு இவர் பூமிக்கு இறங்குறது இல்லை. இவர் இறங்குறது வருடத்துக்கு ஒரு நாள் தான். எப்ப அது? அதைத்தான் எதிர்பார்த்திருக்கிறோம். 21-29 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஹயாத் ஆகும். ரெடிதான் இன்ஷா அல்லாஹ். 27 மட்டும் இல்லை. அவர் ஏன் அர்த்தமல்ல, ஏமாத்தம். 27, 27, 29, 23, 25, 29 நாங்க அப்படி இருந்துரும் இபாதத்துல. மத்தவங்களுடைய விடயத்தை விட்டு என்ன இவர் எதிர்பார்த்திருக்க? அல்லாஹ் சொல்றான், தனஸ்ஸலுல் மலாயிகது வர்ரூஹு ஃபீஹா. ஜிப்ரீல் இறங்குவார். அதனால சகோதரர்களே, நீங்க வேலைக்கு போறவங்க போங்க, கடைசி 10 எல்லாத்தையும் லீவை கொடுத்துருங்க, லீவை போட்டுருங்க. அந்த நீங்க 100 கோடி டாலர் உழைச்சாலும்
உங்களோட பொறுமதி இல்லை. இந்த நாள் பத்து நாள் அவ்வளோ பொறுமை, எல்லாத்தையும் லீவை போட்டிருக்க மாஷா அல்லா. லீவை போடலாம் தந்து அன்னைக்கான பறக்கத்தை என்ன குறை எங்களுக்கு. அந்த பத்து நாளும் சகோதரர்களே மிக மிக வேகமாக இபாதை செய்கிற காலம், உலமாக்களுடைய சுகபத்தில் இருந்து கொண்டு மெது மெதுவா. அதனால இந்த பத்து நாள் இப்பவே நீயத்தை வச்சு கொள்ளுங்க. இந்த கடைசி பத்து நாங்க எப்படி சூழல்ல கழிக்கும், பயான் தொழுவ இபாதை தொழுதுட்டே இருக்கிறார், துவாக்கல் சாப்பாடு இப்படி மெது மெதுவா கழிக்கணும். அந்த நாள் ஏனமா இன்ஷா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்க இருக்கிறார் உலகத்துக்கு, வருடத்துக்கு ஒரு தடவை தான் இறங்குவார். அதைத்தான் எதிர்பார்த்திருக்கிறோம், அல்லாஹுடைய உதவியோடு இறங்குவார். ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட வஹிய கொண்டு வருவார். இப்ப இருக்கிறார் வானத்துல ஜிப்ரீல், இது முதல் மலக்கு. இரண்டாவது மலக்கு யாரு, மீகாயில். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் அல்லாஹ் காத்து மலை எல்லாம் பொறுப்பு கொடுத்திருக்கான். எல்லாம் நிர்வாகம், உலக நிர்வாகம் நாலு பேர் கைதான் இருக்கு. ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், நாலாவது மலக்குல் மௌத் அஸ்ராஈல். இந்த நாலு பேர் கையில தான் உலக ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்குது. மூன்றாவது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், இவரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால கண்டார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுப்பு என்ன, சூர் ஊதுற பொறுப்பு, அவ்வளவுதான். என்ன பொறுப்பு, சூர் ஊதுறத்தை நம்பியிருக்கோம் இல்லையா நாங்க. சூர் ஊதினா சரி உலகத்திலே கதை முடிச்சு. நபி அவங்க சொல்லுவாங்க, கைஃபா அன்றும், நான் எப்படி இன்பங்களை அனுபவிப்பது. வசாஹிபுல் கர்ன் யல்தகிமுல் கர்ன், சூரை ஊதக்கூடியவர் வாயில் சூரை வைத்து விட்டார் அப்படின்னார். நெத்திய பணிச்சு இப்படி பார்த்துட்டு இருக்கிறாராம், எப்படா அல்லாட ஏவல் வரப்போது, வாயில சூர் இருக்கு, அவர் ரெடி, நாங்க ரெடி இல்லை. நபி அவங்க சாப்பிட மாட்டாங்களே, அவரு சாப்பிடக்கூட இந்த ஞாபகம் வந்து வச்சுட்டு பேசிடுவாங்க. தூங்க மாட்டாங்க, தூங்கக்கூட ஞாபகம் வந்தா உதவி தக்பீர் கட்டுவாங்க. சில டாக்டர் மாரை பார்ப்போம்னாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. அவனுக்கு தெரியும் சாப்பிட வச்சதோட இதுல சுகர், இதுல பிரஷர், இதுல கொலஸ்ட்ரால், இது கேன்சர்னு வெளில அனுப்பிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒன்னொன்னு எவ்வளவு எவ்வளவு வீதம் எல்லாமே இருக்குன்னு தெரியும். நாங்க அப்படி இல்லை, எல்லாம் உள்ளதான். நாங்க ஏன் எங்களுக்கு தெரியா சாப்பிட்டு ஒரு நூறு வருஷம் வாழ வேண்டியதுதான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் கண்டதால் அனுபவிக்க மாட்டாங்க, ஏனென்றால் தலையில ஓடிட்டே இருக்கும். நபி அவங்க இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சூர் இருக்குதானே, அந்த சூருடைய ஓட்டை எவ்வளோ பெருசென்றா உலகத்தில் உள்ள அவ்வளோ உயிர்களும் அதில் இருக்கு. அதை வாயில் எடுத்து ஊதினாங்கன்னா மூணு சூர் ஊதுவாங்க. ஊதினத்தோட முதலாவது சூர்ல உலகம் அழிஞ்சிடும். இரண்டாவது சூர்ல அல்லாஹ் என்ன செய்வான், இந்த உலகத்தை எழுப்பாட்டுவான். மூணாவது சூரோட தான் உடம்புகளுக்கு உயிர்கள் வரும். இந்த பொறுப்பு அல்லாஹ் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்திருக்கின்றார். மூன்றாவது மலக்கு, நான்காவது மலக்கு தான் மலக்குல் மௌத். யாரு மிக முக்கியமான ஆள், இவரை தான் பார்க்கிறோம் நாங்க. இவருக்கு ஒரு பெயர் தான் அஸ்ராயில். அஸ்ராயில் என்று குர்ஆன்ல இல்ல, ஆனா பெயர் பிரபல்யம். குர்ஆன்ல மலக்குல் மௌத் தான் வருது. மலக்குல் மௌத்துடைய வேலை என்ன, உயிர் எடுக்கிறது. அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்டா, இந்த முழு உலகத்தையும் மலக்குல் மௌத்துக்கு ஒரு சகண்ட போட்ட மாதிரி கொடுத்திருக்கிறார். எதுல கொடுத்திருக்கிறார், இப்ப எங்களுக்கு ஒரு சகன்ல வச்சு 100,000 எறும்பு இருக்குது. உதாரணமா 100,000 எறும்பு இருக்குது, இந்த எறும்பு எடுக்கிறா கையாளம் இல்ல, தூக்கி எடுக்க வேண்டியது. அங்கிட்டு ஒரு எறும்பு, இந்த சகன் தான் உலகம். இது அமெரிக்கா, இது கனடா, இது ஆஸ்திரேலியா, இது அப்படியே யூகே, ஸ்ரீலங்கா, இந்தியா, பாகிஸ்தான், முழு உலகம் எங்க ஒரு சகன் இல்ல. இந்தியாவில் உள்ள 5 பேர், 10 பேர், கனடாவில் 2 பேர் எடுத்தாச்சு, அப்படி 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 எடுத்துட்டு வருவாரு.
அல்லாஹ் இப்படி உலகத்தை கொடுத்திருக்கிறான் மலக்குல் மௌத்துக்கு. சொல்றாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சபையில ஒரு ஆள் நிக்கிறார், மலக்குல் மௌத் ஆளை பாக்குறாங்க. அந்த காலத்துல மலக்குல் மௌத் மனித தோற்றத்துல வாரு, அதுக்கு எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்கு மனித தோற்றத்துல மலக்குல் மௌத் வாரதுக்கு. அப்ப ஒத்தர மேலே கீழே பார்க்க இவர் போய் சொன்னார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, மலக்குல் மௌத் பாக்குறாரு பயமா இருக்குது, என்னை இந்தியாவுக்கு கொஞ்சம் காத்துக்கு சொல்லி அனுப்பிடுங்க. சொன்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சரி. காத்துக்கு ஏவினாங்க, காத்து அந்த மனிதனை சபையிலிருந்து பலஸ்தீன்ல இருந்து இந்தியாவில கொண்டு இறக்கியது. இந்தியாவில வந்து இறங்கினத்தோட மலக்குல் மௌத் நிக்கார் இந்தியாவில். கண்டு சொன்னார், அல்லாஹ் உன்னோட உயிரை இந்தியாவில் எடுக்க சொன்ன, ஆனா நீ பலஸ்தீன்ல இருக்கிறத பார்த்த உன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அல்லாஹ் உடனே உயிர் எடுத்துட்டு போயிட்டார் மலக்குல் மௌத். மூசா அலைஹிஸ்ஸலாமுடன் மலக்குல் மௌத் வந்தார் உயிர் எடுக்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இயல்புல கோபத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒன்று இருந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இயல்புல கோபம். வேறு மலக்குல் மௌத் சொன்ன மட்டும்தான் கொடுத்தா கண்ணத்துக்கு அறையணும். பசக்கஹு மலக்குல் மௌத் போயிட்டார் அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் அர்சல்தனீல அபுதில்லா யுரீதுல் மௌத், மௌத்த விரும்பாத ஒத்தட்ட அனுப்பினியே அல்லாஹ். அல்லாஹ் சொன்னான் போய் கேளுங்க எவ்வளவு காலம் வாழ போறீங்க. வந்து கேட்டாங்க எவ்வளவு காலம் வாழ போறீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க எவ்வளவு காலம் வாழ்ந்த அதுக்கப்புறம் என்ன மௌத் இருக்கு. அப்ப சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னான் ஒரு மாட்டுடைய முதுகுல கைய வைக்க சொல்லுங்க, எத்தனை முடி கைகளுக்கு படுமோ அத்தனை ஆண்டுகள் வாழலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு ஒரு மௌத்திரிக்கு தானே அப்படின்னா வா நான் இப்பவே என்னை உயிர் எடுத்துருங்க அப்படின்ட்டு மிஸ்ர்ல தீகில் இருந்தாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனுடைய பூமி எனக்கு நெருக்கமாக்கி காட்டு, அல்லாஹ் உடனே நெருக்கமாக்கினான். பலஸ்தீனுக்கு காலை வச்சாங்க ஜீபு என்ற மலையடி வாரம். நானும் பார்க்க போயிருந்த அந்த இடத்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபரடிய போயிருந்த நான் 3 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த இடத்துல போனதோட அல்லாஹ் உயிர் எடுத்தான். நியமிக்க சகோதரர்களே, மலக்குல் மௌத் எங்க ஒவ்வொருத்தரும் வர இருக்கிறார். சிரிச்ச முகத்துல வாரத்த அளவுக்கு நாங்க நடந்து கொள்ளணும். அதான் வேற சந்திக்க இருக்கிறோம், வேற பார்க்க இருக்கிறோம். இந்த மலக்க, இந்த 4வது மலக்க நாங்க ஒவ்வொருவரும் சந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஓதுறோமே, இதிய தவஃபாகும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிகும் உங்களுக்கு சாட்டப்பட்ட மலக்கு மலக்குல் மௌத். எங்களுக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார்டா அல்ஹம்துலில்லா. எங்களுக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லா. நாங்க தப்பி சகோதரர்களே, அந்த நேரம் வந்தா மனைவியும் சரி வராது, நண்பனும் சரி வராது, கென்சியும் சரி வராது, ஒன்றும் சரி வராது, ஜிம்மும் சரி வராது, பொடியும் சரி வராது. கடைசியாக மௌத்தானவர் சொன்னாங்க நல்ல பொடியாம் அவர் யார் சந்தது லாபினால சொன்னாரு. கடைசியா மௌத்தாய் அடக்கினமே நல்ல ஜிம் நல்ல பொடியாம் அவர் என்ன செய்ய, நல்ல ஜிம் நல்ல பொடி. கொழும்புல பிறந்து சிலேவையில் இல்ல பிறந்து கனடால பிக்கரிங்ல வர்ற கபர் அமைஞ்சிச்சு. பாப்பா பாக்க வந்திருந்தார், 5 வருஷமா மகனை கண்டது இல்லை. எப்படி எப்படியோ லோகத்துல வாழ்றாங்க பிள்ளைகள், தெரியாது அவங்களுக்கு எப்படி வாழணும் எப்படி வாழணும்னு தெரியாது. சகோதரர்களே, மலக்குல் மௌத்த காண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஒரு எப்பை இரவையில வரலாம், பெட்ல வரலாம், டாய்லெட்ல வரலாம். எவ்வளவு பேருக்கு டாய்லெட்ல வந்திருக்கிறார் மலக்குல் மௌத், தட்டில வந்திருக்கிறார் மலக்குல் மௌத், பஸ்ல வந்திருக்கிறார், பிளைட்ல வந்திருக்கிறார். நாங்க துவா கேட்கணும், யாழ்லா சுஜூதுல வச்சு வா. எல்லாம் நோன்பு இதுக்கெல்லாம் காரணம் சகோதரர்களே. நோன்பு இதெல்லாம் அல்லாஹ் தந்த ஒரு காரணம், கேட்கணும் துவா. அல்லாஹ் தட்ட மாட்டான் இன்ஷா அல்லாஹ். சுஜூதுல வச்சு மலக்குல் மௌத் வரணும் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அதோட எங்களுக்கு போதும். உலகம் தலாக், உலகத்துக்கு என்ன தலாக், இது எத்தனாவது மலக்கு, இது 4வது மலக்கு.
ஐந்தாவது மலக்கு தான் முங்கர் நக்கீர். ஐந்தும் ஆறும் முங்கர் நக்கீர சந்திக்கிறேங்க. என்ன சந்திக்கிறது? கபர். அதுவும் பயங்கரமா நடத்தான் அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்கிறது. பயங்கரமான இடம் என்றா அது சும்மா நீங்க இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு சிந்தனையை மாத்துங்க, உங்களை கொண்டு போய் கபருக்க வச்சாச்சின்னு நினைக்கிறேன். அப்ப விளங்கும் இந்த ஹதீஸ் தடி விளங்க. இது எவனையோ கபருக்க வைக்கிறது நினைச்சா தானே பிரச்சனை. அவரை கபூர்ல வைக்கிறது, மாமா வைக்கிறது இல்ல, உங்களை கபூர்ல வச்சாச்சின்னு நினைங்க, உங்களுக்கு விளங்கும் இந்த ஹதீஸ் எல்லாம். கபூர்ல கொண்டு வச்சா என்ன செய்வாங்க? நெஞ்ச வந்து ஒருத்தர் மகன்கிட்ட கேட்டாராம், மகன் இந்த மௌத்துக்கு போற என்ன செய்வாய் மகன் நீ? அவருக்கு ஒரு யோசனை பிடிச்சிச்சு, மகன் என்ன செய்வானோ இந்த மௌத்துக்கு போறோ. மகன் என்ன சொன்னான பதில்? வாப்பா, நீங்க உங்களோட வாப்பாக்கு செஞ்சதை நான் உங்களுக்கு செய்வேன். விளைச்ச பதில், நீங்க உங்களோட வாப்பாக்கு என்ன செஞ்சீங்க வாப்பா, அதை நான் உங்களுக்கு செய்வேன். அவ்வளவுதான். பாப்பாவை அடக்கிட்டு வந்து நீங்க கூட்டாளி மட கோப்பியா குடிச்சிட்டு இருந்தீங்க, ரெண்டு நாள்ல அப்படியே கட்டியில தூக்கி வச்சீங்க, சிரிச்சீங்க, விளையாடினீங்க, பாப்பா பார்க்க போகவே இல்லை. இன்னும் அதே தான் நான் செய்ய போறேன், வெறும் நடக்க போறேன். அதுதான் நடக்க போகுது. எங்கட வாப்பாக்கு நாங்க எதை செஞ்சோமோ அதைத்தான் எங்க பிள்ளைகளும் செய்ய போறாங்க. ஒரு உதவியாளர் இல்லை எங்களுக்கு. சகோதரர்களே, நல்ல கூட்டாளிமார வச்சு கொள்ளணும். துவா கேட்கிற கூட்டாளிமார், உலமாக்களோட சேர்ந்து இருந்து கொள்ளும். அவனாவது வந்து துவா கேட்பான். யூதியுடைய பழக்கம் தான் உலமாக்களை விட்டு சமூகத்தை பிரிக்கிறது. உலமாக்களை விட்டு சமூகத்தை பிரிச்சு விடுறது. பிரிச்சு 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 எல்லா ஆலிமை பார்த்தாலும் கெட்ட எண்ணம் தான். இது யூதியின வேலை. அவனுக்கு துவா கேட்க மனம் வராது. மோத்த பார்த்தா இவன் நினைக்கின்ற அநியாயம் பண்ணவன், இவன் இந்த துரோகம் பண்ணவன். ஒரு ஜனாசா வந்தா யார் துவா கேட்கறது? ஆலிம் தானே துவா கேட்கணும். வேற யாரு துவா கேட்க போறாங்க? ஓ, இவர மையத்தான் வந்திருக்கி போதும். ஏ, கெட்ட எண்ணம் வந்துட்டே உருவாக்கிட்டாங்களே, அது சில எண்ணங்களை மாத்தேலாதே, எப்படி துவா கேட்கறது? சகோதரர்களே, இந்த முங்கர் நக்கீர் வந்து சந்திக்கிற இடம் எது? எங்களை கபருக்குள்ள எங்களை கொண்டு வச்சா வந்து பாட்டுவாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன், ஜன்னா பள்ளியில வச்சு பயான சொன்னவங்களுக்கு எங்கட உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சதுக்கு பிறகு எப்ப உயிர் வரும்? எங்களுக்கு குளிப்பாட்டக்குள்ள வந்துடும் உயிர். எப்ப வந்துடும் உயிர்? குளிப்பாட்டக்குள்ள உயிர் வந்துடும். பொட்டிய தூக்கிட்டு போறாங்களே, பொட்டியெல்லாம் கொண்டு வந்து இந்த ரீல் மெஷின் எல்லாம் கொண்டு வந்து கனடாலாண்டு ரீல் மெஷின்ல அடிக்கிற ஸ்ரீலங்கா ரீல் மெஷின் அடிக்கிறியா? ரீல் மெஷின்ல ஸ்ரீலங்கால அடிக்கிறல்ல. இன்ஷால்லா யோசிச்சிருக்கிற பத்து பேரை கொஞ்சம் ஜனாசா நலன் குறி ஒன்று போட்டு பழப்படும் இன்ஷால்லா. யார் யார் ரெடி ஆகும்? சும்மா கையை தூக்கி காட்டுவோம். அல்லாஹ் ரப்ப செய்வார் இன்ஷா அல்லாஹ். யோசிச்சுட்டு இருக்கேன், நோம்பு 22 தான் அதை முடி எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். 10 பேர் ஓடும் எங்களுக்கு. என்னடா சரியான முறையில் எங்களை ஜனாசாக்களை செய்யும் இல்ல. அப்படி நல்ல வாலிபர்கள் ஓடும், திடகாத்திரமானவங்க ஓடும். அதுக்கெல்லாம் குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு அந்த நன்மைகள் அடையிறதுக்கு இன்ஷா அல்லாஹ். ரீல் மெஷின் அடிச்சாலும் சரி, ரில் இல்லாட்டி அன்னைக்கு ஒரு மைய எங்க இந்தியா மையத்துக்கு போயிருக்கோம். ஜப்பார் நானா தக்குவால ஏத்திக்கா பிரிப்பாரை தொடர்ந்து இத்தனை வருஷம் இருந்தார். ஜனாசா போறோம், ரில் மெஷின் இல்லன்னு காமெடுத்தி ஆளும். நாசன அடக்கு வாப்பா, ரில் தேவையில்ல, ஆணி தேவை. எனக்கு ஆணி அவன் விட்டான் இல்ல சார், நீ வாய கொத்து அன்னைக்கு சார். ஓகே, அதுக்கு மேல நாங்க மடையன் தானே, நாங்க மடையன் தானே. அப்ப நாசன தேவையில்ல, ரில் தேவையில்ல, எனக்கு அதுல போய் ஆணி அடிக்க கபர்லாம் எழுப்பாட்ட போறாங்க. வெச்சதோட சகோதரர்களே, மண்ணை போட்டதோட உயிர் வந்துடும். முங்கர் நக்கீர் எழுப்பாட்டு உட்கார வச்சிருவாங்க. இருந்தா அது கனடா ஸ்ரீலங்கா எல்லாம் வித்தியாசம் இல்லையே. இனி அங்க இரவு இல்ல, பகல் இல்ல, தராவி இல்ல, நோம்பு இல்ல, கோபி இல்ல, கஹ்வா இல்ல, ஒன்றும் இல்லை. இனி அடுத்த உலகம். முங்கர் நக்கீரை கண்டா சகோதரர்களே, நல்லவங்களா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், இல்லாட்டி நீல நிற கண், இனி பயங்கரம் ஆரம்பம். இனி அதை பத்தி வரணிக்கவோ பேசவோ எங்களால முடியாது.
மூன்று கேள்விதான். மன் ரப்பு முன்கர் நக்கீர சந்திக்கிறடம். எப்படி வருவார் கபருக்குள்ள? ஓட்டே ஒன்றும் இல்லையே. நாங்க தாயுடைய வயிற்றில் இருந்தோமே, எப்படி வந்தார் மலக்கு? ஓட்டரிக்குதா? ஓட்டரிக்குதா தாயுடைய வயிற்றுக்குள்ள? எப்படி வந்தார் மலக்கு? அணிமிக்க சகோதரர்களே, இது எத்தனாவது மலக்கு? முன்கர் நக்கீர் ஐந்தும் ஆறும் ஏழும் எட்டும் ரகீப் அதீத். எங்கட வலது பக்கம் இடது பக்கம் நன்மைகள் எழுதி கொண்டே இருக்கிறார். மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். உங்கட வாயால் ஒரு சொல் வெளிவந்தால் அது ரகீப் அதீதிடம் போய்விடும். உடனே எழுதுவாங்க. ஒன்பதாவது மலக்குதான் சகோதரர்களே, ஹசரத் ரித்வான் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்கு பொறுப்பானவர். ரித்வான் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துடைய அதிபதி. பத்தாவது மலக்குதான் யாரு? மாலிக் அலைஹிஸ்ஸலாம். வனாதௌ யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக். நரகவாதிகள் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவாங்க. மாலிக் மௌத்ததா மாலிக். என்ன லேடிஸ் கலைக்க போறீங்களா, சிரிக்க போறீங்களா? லேடிஸ் மைக்க தாரம் கலைக்க நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம், வேறு செய்ய. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு காது கேட்கிறது இல்லை. ஏன்? நரகத்தில் அழக்கூடிய அவ்வளோ பேர் அழுகையை கேட்டா அவரு காது கேட்கவில்லை. அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு கத்துவாக அவரு கேட்காத ஒரு நாள். நரகவாதிகள் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக கத்துவாங்க, மாலிக் மாலிக் மாலிக். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், 1000 ஆண்டுகளும் மாலிக்கு காது கேட்காது. எங்களுக்கு ஜெயில் காட் மாதிரி இருக்காங்க, ஜெயில்ல ஜெயில் காட் மாதிரி இறக்கம் சாமான் இல்லை, தெரிந்தானே? அவன் அடிச்சு அடிச்சு அடிக்கிற மட்டும்தான் அவனுக்கு இறக்கம். அல்லாஹ் அவ்வளோ வேதனை செய்யற மலக்குகளுக்கு தலைவர் மாலிக் எவ்வாறு இருப்பார்? சிரிப்பே வராது மாலிக்குடைய முகத்துல. மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து நபியோக கண்டான், காது கேட்கறது இல்லை மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. 1000 வருடம் நரகவாதிகள் அழுது அழுது அழுது, வனாதௌ யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக், மௌத்த தந்திரு மாலிக். 1000 வருடத்துக்கு பிறகு நரகத்தை திறந்து மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்ன கூப்பிட்டு பொறுமதி இல்லை, நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை அல்லாஹ்வை கூப்பிடுங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 10 மலக்குகளையும் நாங்க நம்பியிருக்கிறோம் இல்லையா? இதான் ஈமான். முதலாவது மலக்கு யாரு சொல்லுங்க, வாய் திறந்து நீங்க படிச்சு கொடுக்கணுமே. முதலாவது மலக்கு யாரு? இரண்டாவது மலக்கு யாரு? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். மூன்றாவது மலக்கு யாரு? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். நாலாவது மலக்கு யாரு? அஸ்ராயில் அல்லது என்ன, மலக்குல் மௌத். ஐந்தாவது மலக்கு யாரு? முன்கர். ஆறாவது மலக்கு யாரு? நக்கீர். ஏழாவது மலக்கு யாரு? ரகீப். எட்டாவது மலக்கு யாரு? அதீத். ஒன்பதாவது மலக்கு யாரு? ரித்வான். பத்தாவது மலக்கு யாரு? மாலிக் அலைஹிஸ்ஸலாம். இது இல்லாம வானம் பூர்த்தியா மலக்குகள் தான் இருக்கு. வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு. மலக்குடைய எண்ணிக்கை உலகத்துல யாருக்கும் தெரியாது. இந்த மலக்கை நம்பியிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். எங்களோடையும் இருக்கிறாங்க மலக்குகள், இந்த இடத்தை நிறைஞ்சிருக்கிறாங்க மலக்குகள். அசருக்கு பிறகு சுபவுக்கு பிறகு மலக்குகள் வாராங்க. எங்களோட ஊடுகளில் குர்ஆன் ஓதும் பொழுது மலக்குகள் வாராங்க. எங்களோடே மலக்குகள் இருப்பாங்க சகோதரர்களே. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த மௌத்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. மலக்குடைய சலாத்தோடு, முன்கர் நக்கீருடைய சலாத்தோடு
அவர்களை சந்திக்கும் பாக்கியத்தை நசீவாக்குவானாக. எஞ்சியிருக்கக்கூடிய ரமதானை சரியான முறையில் நோன்பு நோற்றி தராவி கியாமுல்லையில் தொடக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. உயர்ந்த லைலத்துல் கதிரை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. மக்களுக்காகவும் நோம்பாளிகளுக்காகவும் செலவழிக்கும் பாக்கியங்களை நசீவாக்குவாயாக. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.